வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மூலமா வாட்ஸ்அப் டெய்லரிங் கோர்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. மென்ஸ் ஷர்ட் பேண்ட், பாய்ஸ் ஷர்ட் ட்ரௌசர் அண்ட் உமன்ஸ் பிளவுஸ் சுடிதார் கோர்ஸ், நான் பிளிட்டட் லாங் ஃபிராக் இப்போ அவைலபிளா இருக்கு. இதோட ரேட் 100 ரூபா தான். டெய்லரிங் கத்துக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தாக்க என்ன கான்டெக்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் அனுப்பின வீடியோவுக்கு அவர் கேட்ட கேள்விக்கு தான் நம்ம வந்து சொல்யூஷன் சொல்ல போகிறோம். அவர் என்ன கேட்டிருக்காருன்னா வந்து ஆக்சிலேட்டரை அழுத்துறப்போ வந்து மோட்ரு ஓடுது, ஆனால் வந்து பெல்ட்டும் சுத்தலை, தையல் மிஷினும் சுத்த மாட்டேங்குது, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து மோட்ரு வந்து ஷேக் ஆகுது, இது எப்படி சரி பண்ணுறதுன்னு கேட்டிருக்காரு. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த தையல் மிஷின் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தால் வந்து கொஞ்சம் அப்படியே பேஸ்ட் மாதிரி ஆயிலெலாம் காஞ்சி போய் பிடிச்சிக்கும், அப்போ வந்து வீல் சுத்தாது. அப்படியே ஒரு பட்சத்தில் வந்து இருந்தால் அந்த மோட்ரு நீங்கள் புதுசாக போட்டிருந்தீங்கன்னா கூட சுத்தாது. இதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் நிறைய போடணும். மிஷினில் வந்து எல்லா மூவிங் பார்ட்ஸ்லாம் ஆயில் போட்டுட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து ஓடி பார்த்தா கூட ஓடிடும். ஒருவேளை மிஷின் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது ஏன் ஓடாமல் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெல்ட் வந்து கொஞ்சம் லூஸ் அதிகமாக இருக்கும், அதாவது லென்த் அதிகமாக இருக்கும். மோட்டர்லேருந்து மிஷினில் நினச்சிருக்க பெல்ட் வந்து கொஞ்சம் லூஸ் அதிகமாக இருந்தாலும் வந்து இது மாதிரி பெல்ட் சுத்தாது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து மோட்டரில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தாக்க பெல்ட் நல்லா டைட் ஆகிற மாதிரி கொஞ்சம் மோட்டரை தள்ளி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஆன் பண்ணி நம்ம வந்து ப்ரெஷ் பண்ணோம்னா வந்து மோட்டர் வந்து ஓடிடும், மிஷினும் ஓடிடும். மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மோட்டரில் வந்து இந்த பெல்ட் மாட்டுற புள்ளி, மோட்டரில் உள்ள அந்த சின்ன புள்ளி, அந்த புள்ளி வந்து டைட்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதில் வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதை வந்து கரெக்டான பொசிஷனில் கரெக்டாக வச்சு வீலுக்கு நேராக வச்சு கரெக்டாக டைட் பண்ணிருக்கான்னு செக் பண்ணணும். இதை மூணும் சரியாக இருந்தாக்கா வந்து கரெக்டாக மிஷின் ஓடிடும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டரை ப்ரெஷ் பண்ணுறப்பெல்லாம் வந்து மோட்ரு ஷேக் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மோட்ரு ஷேக் ஏன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மிஷினோட மோட்டரை இணைச்சிருக்கிற அந்த ஸ்க்ரூ நட்லாம் வந்து நல்லா டைட் பண்ணணும், நல்லா ஸ்ட்ராங்காக டைட் பண்ணணும். நல்லா ஸ்ட்ராங்காக டைட் பண்ணிட்டோம்னா வந்து ஷேக்லாம் ஆகாது, ஸ்மூத்தாக ஓடும். உங்களுக்கு இது மாதிரி கேள்விகள் இருந்தாக்க இது மாதிரி ஒரு சின்ன வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புங்க, உங்கள் கேள்வியை எனக்கு அனுப்புங்க, அதுக்கான சொல்யூஷனை ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.